அதிகமா போன் நோண்டறது யாரு? செட்ல அதிகமா போன் நோண்டறது யாரு? யாருமே இல்ல அப்படின்றீங்க. கரெக்ட்டா, இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான டீமா இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் வேஸ்ட் நினைக்கிறதெல்லாம் ஏ கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு. கொஞ்சம் வீச சொல்லி ஏமி சொல்லிக்கலாம். லிஸ்டா இன்ஸ்டாகிராம்ல இருப்பாங்க. ஓ, இன்ஸ்டாகிராம் ஏமியா இருப்பாங்க. ஓகே, அந்த பக்கம் ஒரு ஷூட் நடந்துக்கிட்டு இருக்கும். எங்களுக்கு ஷூட் இல்ல. ஆமா, அங்க ஏதோ ஒண்ணு நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்றோம்? இன்ஸ்டாகிராம் ஷூட் போயிட்டு இருக்கோம். அங்க இருந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுறது பயங்கரமா. கிரிக்கெட் ஆடி இருப்பாங்க, அது இருப்பாங்க. ஆமா, அது ஒரு ஷூட் போயிட்டு இருக்கோம். பட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி பார்க்கும் போதே. வந்து ஷீ இஸ் வெரி, ஒரு மாதிரி அவங்களோட போஸ்ட் எல்லாமே போடுறது ரொம்ப ரியலிஸ்டிக்கா அங்கங்க எடுத்து போடுறது. அதுக்கே ஒரு டைம் வேணும் சார், தனியா அது ஒரு ஷூட்டிங் நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏ போதும்பா, இதுக்கு மேல நான் இதை கேட்க மாட்டேன். இது கேட்டா எல்லாரும் பெர்ஃபெக்டா இருக்கு இல்ல, யார் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருமே எனக்கு பெர்ஃபெக்டா தான் தெரியுறாங்க. யார் இவர் தான் டெஃபினட்டா சொல்லணும். எல்லாருமே பெர்ஃபெக்ஷனா தான் ட்ரை பண்றோம். நான் மட்டும் இல்ல, எல்லா டைரக்டர்ஸும் தான் ட்ரை பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, நம்ம கொடுத்த அவைலபிள் டைமில், அவைலபிள் பட்ஜெட்டில், அவைலபிள் அட்மாஸ்ஃபியரில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறது தான் மேட்டர். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் எல்லாமே நாங்கள் ஐ திங்க் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். இப்போது மக்கள் தான் பார்த்து சொல்லணும், நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா. நாங்கள் சொல்கிறத விட பேபிமா சிக்கோ, இந்த சிரிப்பை பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். பாதி கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, கூடவே இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கும்போது. ஸோ அண்ட் ஜிவி சார், முக்கியமா அதை கேட்கணும்னு. இவங்க ரெண்டு பேருக்கும் அது என்ன ஒரு கெமிஸ்ட்ரின்னு தெரியல. படத்துலயும் ஒரு எல்லாம் ஹிட் சாங்ஸ், ஏதாவது ஒரு அழகா ஒரு விஷயத்த வந்து மக்கள் மனசுல எப்பவுமே இருக்க மாதிரி ஒன்னு கொடுத்துடுறீங்க. அது எப்படி அந்த ஒரு மேஜிக் நடக்குது உங்களுக்கு? பிரஸ் மீட் சொன்ன மாதிரி தான், ஒரு புரிதல் தான். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன வேணும் தெரியும். என் கம்போசிங் ரொம்ப டைம்ல கிடையாது. இந்த இந்த படத்துக்கான ஓல்ட் சாங்கோட கம்போசிஷனே, அந்த ஃபர்ஸ்ட் சாங் ஒரு 10 மினிட்ஸ், செகண்ட் சாங் ஒரு 10 மினிட்ஸ், இவ்வளோதான் சாங் கம்போஷன் டைம். அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுறது, லிரிக் எழுதுறது, அதெல்லாம் வேறு. ஸோ ஈ நோஸ் வாட் இஸ் த மூட் ஆஃப் த ஃபிலிம், ஈ கிராக்ஸ் லைக் திஸ். அவர் தனுஷா சொன்ன மாதிரி தான், மெலடி கொட்டும் அவருக்கு, நம்ம எடுத்துக்கணும் எடுத்தவர்கிட்ட. ஈஸ் ஈ நோ தட் வி ஹவ் டன் ஃப்ரம் 15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கிரீடம் 2007 ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். மோர் லைக் அ ஃபேமிலி ஸ்டோமி, அண்ட் இட்ஸ் மோர் தென் அ பிரதர், மோர் தென் அ ஃபேமிலி. So he knows what I want and he only wishes best for me. I only wishes best for him apart from films. அதுதான் ஒரு சின்ன பர்சனல் விஷயம் கூட ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு உறவு தான் எனக்கு ஜீவிக்கும். ஸோ டச் வுட் இஸ் தேங்க்ஸ் டு பீப்புள், தி லைக்கிங் அவர் மியூசிக், அவர் கொலாபரேஷன். Definitely, and this is going to be another special album for us. And ரொம்ப டெஃபினட்டாக ரொம்ப அழகான ஒரு இந்த படம் எங்களுக்கு டெஃபினட்டாக ஸ்பெஷல் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு கட்டத்தில் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது ஆக்சுவலி சொன்ன மாதிரி. பட் நிறைய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ராணி, அவங்க குவீன் எலிசபெத், அவங்க ஷீ பாஸ்ட் அவே. நாங்கள் உள்ளே போகும்போது அவரோட லெக்மெண்டர் வந்தோடனே 3 தடவை மழை வந்து செட் வாஸ் டவுன். செட் டவுன் ஆகும்போது ப்ரொடியூசர் தான் நான் பார்ப்பேன், அப்படியே நிற்பார் செட்டில் வந்து. அவர் வந்து என்னென்னா, எங்கள் விஷயம் நீங்கள் குறைச்சிடாதீங்க, நீங்கள் ஒன்று நினச்சிட்டீங்க அதை பண்ணுங்க, நான் ராஜசேகர் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் இது திருப்பி ரீபில்ட் பண்ண எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியும். ஸோ ஸோ மெனி சேலஞ்சஸ். நாங்கள் ஒரு டேட் நினச்சி நாங்கள் பிளான் படத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம், அந்த டேட்டில் வர முடியல. பிகாஸ் வி வேர் ஆல்சோ ஃபைட்டிங் வித் பிக் எல்லாமே பேக் டு பேக் பெரிய படங்களாக போனால் சொல்லிட்டு இருந்தது. லியோ ஆர் ஜெயிலர் எல்லாமே லாஸ்ட் இயர் வந்திருக்க வேண்டிய ஒரு படம், ஒரு 2-3 மந்த்ஸ் டிலே ஆகிடுச்சு. பட் நிறைய விஷயங்கள் இருந்தது, பட் எல்லாமே நடிக்க போறீங்க நைஸ், ஜாலியா இருந்ததா விஜய் சாரோட நடிக்கும் போது அந்த படத்துல? அவரோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டியா நீ, பாத்தீங்களா எங்க போனா அந்த மைக்க தொடக்கூடாது பாப்பா. ஓகே, அண்ட்
எஸ் ஸோ இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் இஸ்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமாக அருண் விஜய் அவர்களோட படங்கள் நாங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் யூ புட் அண்ட் எல்லாருக்குமே மனசில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப தன்னை தானே செதுக்கிக்கிட்டு மேலே வந்த ஒரு ஆக்டர் அப்படின்னா நாங்கள் பார்க்குறது நீங்கள் தான், ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ். அண்ட் பிகாஸ் யூ ஹவ் பீன் வெரி இன்ஸ்பைரிங் டு அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் எல்லாருக்கும் அந்த ஹோப் அந்த ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து